அவங்களும் பார்த்த மாதிரி நடந்திருக்குது, நிறைவேறியிருக்குது, அல்லது பார்த்ததை ஒட்டி நிறைவேறியிருக்கு, எதிர்த்து நிறைவேறவே இல்லை, ஏற்கு மாற நிறைவேறவே இல்லை. இதுல கடைசியா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், கனவுல என்னத்தை தான் நீங்க பார்த்தாலும் ஒன்னே ஒன்னு மட்டும் கனவுல பார்க்க முடியாது. எனக்கு கடைசியா சொல்லிக்கணும், கனவுல ரசூல்லா பார்க்க முடியாது. அவங்களா கனவுல நீ என்ன செய்யலாம், யார வேணாலும் வாங்கலாம். என்னை கனவில் கண்டாரையானால் அவர் என்னைத்தான் காணுகிறார், என் வடிவத்தில் சைத்தான் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு தடவை சொன்னாங்க, மனாமி யார் ஒருத்தர் என்னை கனவில காணுகிறாரோ அவர் விழித்தவுடன் நேரில் என்னை காண்பார். அப்ப கனவுல ஒருத்தர் கண்டார்னா இப்ப விடுஞ்சோன நேரவே ரசூலா போய் பார்த்து பேசிடுவாராம். அப்ப இது யாருக்கு சாத்தியமாகும், சஹாபாக்களுக்கு மட்டும்தான் சாத்தியமாகும், சஹாபாக்களை தவிர வேற யாருக்குமே சாத்தியமாகாது என்பதை 6993 புகாரியில 6993 ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை நீங்கள் கனவில் கண்டீர்களே ஆனால் எந்திரிச்ச உடனே காலையில நேரம் என்னை பார்ப்பீங்க. அப்ப நேர யார் பார்ப்பார்களோ அவர்கள் தான் ரசூலுல்லாஹ் கனவுல காண முடியும். சஹாபாக்கள் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு வந்து நான் ரசூல்லா பார்த்தேன் கனவுல வந்தாங்க இப்படி சொன்னாங்க ஏமாத்துறதோ, அவர் ரசூல்லா பார்த்துட்டாரு நம்ம போய் மரியாதை கொடுக்கறதோ நம்ப கூடாது. பொய்யன்ற வேண்டிதான், கனவுல போய் சொல்லிருக்காங்க. பொதுவா கனவுல போய் சொல்றது பொய், ரசூல்லா கண்டு சொன்னா பொய்க்கு மேல பொய். யாரும் கனவுல ரசூல்லா பார்க்க முடியாது அந்த மாதிரி யாராவது சொன்னார்களே, ஆனா நீங்க நம்ப கூடாது. இதை தவிர மகான பாக்குறீங்க, அப்துல் கார் ஜிலானியும் கனவுல வர்றாரு, அவர் அப்துல் கார் ஜிலானியா இருப்பார்னு சொல்ல முடியாது. ஏன் ரசூல்லா சொல்லிட்டாங்க, சைத்தான் யார் வடிவத்திலும் வருவான். சைத்தானே வந்து நான் தான் அப்துல் கார் ஜிலானிமா வர்றது அவர் அல்ல, சைத்தானே வந்து நான் தான் மூசா நபிமா, சைத்தானே வந்து நான் தான் ஈசா நபிமா, நான் தான் சாவுல மீதுமா, உங்களை வலிகெடுப்பான். நம்பிடாதீங்க, சைத்தான் எந்த வடிவத்திலும் வருவான். அதனால சைத்தான்களும் வர வாய்ப்பு இருக்கிறதுனால மகான் வந்தார் அவர் வந்து எதையும் நம்பாதீங்க. நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி மெசேஜ் வந்தால் நமக்கு ஒரு அறிவிப்பு இருக்குன்னு எடுத்துக்கிறீங்க, கெட்டது நடக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருமையானால் பாதுகாப்பு தேடிக்கிறீங்க, ரெண்டுக்கு சம்பந்தம் இல்லாத பிரேமை ஏற்படுமையானால் அதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க, கண்டுகளை விட்டுருங்க, ஒண்ணு செய்யாதீங்க. இவ்வளவுதான், நல்ல கனவா இருந்தா விருப்பத்திற்குரிய ஆள்கள்ட்ட நினைச்சா சொல்லுங்க, கெட்டதா இருந்தா ஒருத்தரையும் சொல்லாதீங்க. இதுதான் கனவுக்கு நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய வியாக்கியானம். இந்த மாதிரி ஒரு வியாக்கியானத்தை நீங்க நம்பினீங்க, நிறைய தீமையில காப்பாற்றப்படுறீங்க, யாரும் உங்களை ஏமாத்திர முடியாது, உங்களுடைய ஈமானுக்கு ஆட்டம் வராது, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நடவடிக்கையில பாதிப்பு வராது. கெட்ட கணக்கு வந்தீங்களா அல்லாட்ட ஒப்படைச்சிட்டமா, நாளைக்கு ஒழுங்கா யாரும் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, நம்ம பாதுகாப்பு நல்லா பாத்துக்கோ இனிமே அப்படின்னு போயிருவீங்க. இதெல்லாம் இந்த வழிகாட்டுதல் இல்லைன்னா என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, அது நடக்குமோ, இது நடக்குமோ, இப்படியே நம்ம லைஃப் வீணா போயிடும், உலகத்துல நிம்மதி கெட்டு ஆகிறது நாசமா போயிடும். அதற்குரிய ஒரு அற்புதமான வழியை அல்லாஹ் தந்திருக்கிறான், இதை உணர்ந்து நடப்பவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அனுப்பிடுவானா.